நமக்கானவன் வலையொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். புலிக்கொடியே சீமான் பயன்படுத்தக்கூடாது என கூறிய திருமுருகன் காந்திக்கு இடும்பவன கார்த்திக் கொடுத்த தரமான பதிலடி, இணையத்தில் வைரலாகும் வீடியோ அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் இந்த காணொலியை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணன் சீமான் அவர்களின் வளர்ச்சியால் திராவிட ஒட்டுத்திணையாக இருக்கும், திராவிடத்தை நம்பி வயிற்றை காப்பாற்றி வரும் சில அரசியல் விபச்சாரிகள் அண்ணன் சீமான் மீது அவதூறை பரப்புவதையே தனது வேலையாக கொண்டுள்ளனர். ஒரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்களின் வளர்ச்சியால் திராவிட ஆரிய ஒட்டுமொத்த கூட்டமும் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் இந்த நிலையில், சீமான் அவர்களின் வளர்ச்சியால் திராவிட ஒட்டுத்திணைகள் சந்தோஷத்தில் உள்ளனர். காரணம், இதை காட்டிதான் அவர்களின் முதலாளிகளிடம் அவர்களால் பணம் பறிக்க முடிகிறது. சீமான் எதிர்ப்பு என்ற ஒற்றை வார்த்தையில்தான் சிலர் வயிற்று பிழப்பை நடத்தி கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் மிக முக்கியமானவர் திருமுருகன் காந்தி. சில காலங்களாக சுடுகாட்டில் படுத்திருந்த இந்த திருமுருகன் காந்தி தற்பொழுது எழுந்து வந்துள்ளார். இது ஒன்றும் புதிதல்ல. தேர்தல் நெருங்கும் காலங்களில் தமிழ் தேசியர்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவதற்காக சில கைக்கூலிகளை இறக்கி விடுவது திராவிட ஆரிய கூட்டத்திற்கு ஒன்றும் புதிதல்ல. திடீரென கோமாவிலிருந்து விழித்து கொண்ட திருமுருகன் காந்தி புலிக்கொடியை சீமான் பயன்படுத்தக்கூடாது, சீமான் தலைவர் பிரபாகரனை சந்திக்கவில்லை என பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார். இதற்கு தமிழ் தேசியர்கள் பலரும் தங்களுடைய பதிலடியை கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் இடும்பவன கார்த்தி அவர்கள் கொடுத்துள்ள பதிலடி சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. விடுதலை புலிகள் இயக்கமோ அந்த கொடியோ அது பயன்படுத்துவதற்கு ஒரு தகுதி வேண்டும். சரியான ஆள்னா தமிழ்நாட்டில் ஈழப்படுகொலை நடத்தி முடிச்ச காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் கொடி இருக்கக்கூடாதுன்னு பேசணும். ஈழத்தில் வந்து மக்கள் கொண்டொழிக்கப்படாத விரும்பிய சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்களோட காங்கிரஸ் கொடி தமிழ்நாட்டில் பறக்கக்கூடாதுன்னு பேசணும். அப்படி அதை பேச மாட்டேன். தமிழ்நாட்டில் வந்து விடுதலை புலிகள் கொடி பறக்கக்கூடாது, புலிக்கொடி பறக்கக்கூடாதுன்னா நீ யாரோட ஆள், நீ யாருக்காக பேசுகிற, தெளிவாக சொல்கிறியா, நீ இந்தியான்னு பேசுகிற, அமெரிக்கான்னு பேசுகிற, யார் படுகொலை நடத்தி முடித்தது? உலக வல்லாதிக்கங்களுக்கும் நோக்கம் இருக்கலாம், ஆனால் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தனிப்பட்ட வன்மம் இருந்தது. ஈழ படுகொலை நடத்தி முடிக்கணும், அங்கே எல்லாரையும் கொன்னொழிக்கணும் நோக்கம் இருந்துச்சு. இங்கே முதன்மை குற்றவாளியாக நீ காட்ட வேண்டியது சோனியா காந்தியை, இங்கே காங்கிரஸை, இங்க தமிழ்நாட்டில் கருணாநிதி. திருமுருகன் காந்தியை ஒட்டியே இந்த விவாதத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போகலாம்னு நினைக்கிறேன். இந்த 15 நிமிஷம் வீணு நினைக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்களின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத இவர்கள் எப்படியாவது அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அவர் மீது அவதூறை பரப்பி வருகின்றனர். எத்தனை அவதூறுகளை பரப்பினாலும் சீமான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்துள்ளார். சீமான் தலைமையில் ஆட்சி அமைவதை எவராலும் தடுக்க முடியாது என்பதுதான் கள யதார்த்தம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.